தெரிஞ்ச எவனும் இல்லை, ஒண்ணுமே தெரியாத ஒருத்தரும் இல்லை. தெரியாதவங்க எதையும் கவலைப்படுற, தெரிஞ்சது வச்சோட்டு தெரிஞ்சத வச்சோட்டுங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை. தெரியாத பத்தி நமக்கு எதுவும் கவலைப்படாது, தெரியுது தெரியாது, அது எப்படி தெரியும்? கற்றது கைமின் அளவு கலைமொழி நீங்க படிச்சு கொண்டிருக்கலாம். ஏன் சார் கைமண் அளவுன்னு சொன்னதுக்கு இறையன் ஒரு விளக்கம் கொடுத்தார். இறைவன் நான் ஒரே சமயத்தில் படிச்ச பாயிண்ட்ல கை கட்டுறது கைமண் அளவு ஏன் சொல்றாரு? கையில் ஒரு மணல் எடுத்து ஒரு நாள் ஒரு மணல் வச்சிங்கன்னா அப்படியே ஒழுகி 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 கடைசியில் ஒடுக்கலாம் போயிருக்கேன். நம்ம படிச்சுட்டுமேன்னு இருக்கணும்னா கடைசியில் ஒன்றும் தெரியாம போயிடும். கிராஜுவேட் ஆஃப் எஸ்டர்டே ஸ்டாஃப்ஸ் லேர்னிங் டுடே வில் பி அன்எஜுகேட்டட் டுமாரோ. நேற்றைய பட்டதாரி இன்று படிப்பதில் இருந்து கொண்டால் நாளை படிக்காத ஆகிவிடுவான். கொஞ்சம் படிங்க,